முருகன் அந்த வயல் மீது வந்தான், வயலூரிலே வந்தான். அருணகிரி 12 வருஷமா மூடின கண், உடனே திறக்க முடியுமா? 12 வருடமா மூடி இருக்கிற கண். அருணகிரி 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 என்று தன்னுடைய ஞான சுடரை அருணகிரிநாதர் மீது வீசினான். ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் என்று ஆழ்வார் சொல்லுவார். இங்கு ஞான சுடரை முருகனே ஏற்றுகிறார். இவனே ஞானம், இவனே அந்த ஞான சுடரை அருணகிரிநாதருக்கு நெற்றியிலே ஏற்றுகிறார். கண்மலர்ந்து பார்க்கிறார் அருணகிரி. பேச வரல, பேச்சு வரல, எம்மை புகழ்ந்து பாடுகே என்றார். இவர் ஜானையில் கேட்கிறார், எப்படி பாடுவேன்? எப்படி பாடினரோ அப்பரும் சுந்தரரும் அருள்மணி வாசகரும் அருணகிரிநாதரும் எப்படி பாடினரோன்னு பழைய காலத்து பாட்டு ஒன்று இருக்கு. எப்படி பாடுவே, என்னால் வாயை திறக்க முடியலையே இறைவா என்று சொன்னவுடனே முருகப்பெருமான் முத்து முத்தாக பாடு என்னும் அர்த்தத்திலே, முத்தம்மாவின் மகன் நீ, உங்கள் அம்மா பேரு முத்து, எங்கள் அம்மா பேரும் முத்தழகி, முத்துமாரி, எனவே முத்தை தரு. முத்தை என்றால் முக்தி, மோட்சத்தை தருகிற, முத்தியை தருகிறே என்று பொருள்படும்படி முத்து முத்தாக பாடு அருணகிரி என்னமா போலே முத்தை தருன்னா. இவர் உடனே ஆரம்பிச்சு விட்டார். முத்தை தரு பத்தி திருநகையத்தி கிரு சக்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண என்று பாடுகிறார். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி கொருவித்து குருபர என போதும். முக்கட்பரமற்கு துருது என் உட்பட்டது கற்பித்து தோல்வரும் 30 முகத்து தவறும் அடிபேட 10 தலையத்த கணை கொடு ஒற்றை கிரி மற்றை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 ரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்சத்தகு பொருள் பட்சத்தழு ரட்சித்தருள் வது ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுரமித்த பதம் வைத்து பயிரவி திக்கட்டடிக்க கழுதொடு கழுதாடே திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுருக்கு திரிகடக திரிகடக எனவோதே கொத்து பறை கொட்ட கடமிசை குக்கு குகு குக்கு குகு குத்து புகை முக்கு பிடியன் முதுகூகை கொட்புற்றட நட்புற்ற உடலை வெட்டி பல எட்டு குலகிரி குத்துப்பட வத்த பரவுல பெருமாளே 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 என்று முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரி சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபர என போதும். ஒவ்வொரு எழுத்தும் ஒரு நாள் விளக்கம் சொல்லுகிற அளவுக்கு பொருள் பொதிந்த ஞான வார்த்தை. முத்தை தரு முக்தியை தருகிற, அத்திக்கு இறை, அத்திக்கு இறை ரெண்டு, தெய்வ யானையின் கண, அத்தின்னா யானை, யானைனா தெய்வ யானை, தெய்வ யானைக்கு இறைவன் முருகன். அத்திக்கு இறை சக்தி சரவண தங்கவேல் சக்திவேல் வீரவேல் குற்றவேல் முகரத்தொழித்தவேல் மாறுபட்டவேல் ஞானவேல் வடிவேல். எனவே சக்தி சரவண சக்தி கொடுத்த ஆயுதமாகிய சக்திவேல் பெற்ற தங்கவேலே சக்தி சரவண முத்தை தரு பத்தி திரு முத்தை தரு பத்தி முத்து போன்ற பற்கள் வரிசையாக இருக்க அதில் சிரிக்க உன் அழகை நான் காண்கிறேன் என்று அர்த்தம். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முக்திக்கு ஒரு வித்து, முக்திக்கு ஒரு வித்து, மோட்சத்துக்கு விரையே நீதான், முக்தி தருபவன் நீதான், முக்தியை விதைப்பவன் நீதான், முக்தி ஞானத்தை தருபவன் நீதான். பல அர்த்தம் முக்தை தருபத்தி திருநகை சக்தி சரவண அத்திக்கிரை முக்திக்கொரு வித்து எனவோதும் எனவோதும் எனவோதும். முட்கட்பரமற்கு
மூன்று கண்ணுடைய பரமர்க்கு, மூன்று கண்ணுடையவன் யார்? சிவபெருமான். முக்கட் பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது, சுருதினா வேதம், முற்பட்டது அதனில் ஆழமானது ஓம்காரம். அகார உகார நகார மகார நாத பிந்து கோஷ சாந்த அதிசாந்த என்கிற எட்டு உட்பொருளை உடைய ஓம்காரத்தின் விளக்கமாகிய சுருதியின் முற்பட்டது கற்பித்து திருவரு. எனவோதும் 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 பத்து தலதனை கொடு, பத்து தலை ராவணன் அவன் மீது கனை கொடு ராமன், பத்து தலை தத்த கனை கொடு ஒற்றை கிரி மற்றை பொருதொரு. பாகவதத்தில் ஒரு கொடையாக பிடிச்சானே கோவிந்தன் கோவர்தன கிரிய, அன்னையிலிருந்து தானே கிரிவல ஆரம்பம். கிரிவல ஆரம்பத்துக்கு பாகவதம் தான் சாட்சி. கோவர்தனகிரி கிருஷ்ணன் இருக்கிற போத கிருஷ்ணனே சொன்னான், எங்கெல்லாம் மலையோ, எங்கெல்லாம் மலை மீது கோயிலோ, அந்த மலையை வலம் வாருங்கள், பிள்ளை பேரு கிடைக்கும் என்றார். திருவண்ணாமலை கிரிவலம், பிள்ளை பேர் இல்லாதவர்கள் வருடந்தோறும் ஒவ்வொரு பௌர்ணமியும் தொடர்ந்து கிரிவலம் செய்தால் உடம்பு கொழுப்பு குறையும், பிள்ளை பேரும் உண்டார். கிரிவலம் நல்லது, காரில் சுற்றி வரக்கூடாது, நடந்து சுற்றி வரணும். மூணு நாளைக்கு சுற்றி வரக்கூடாது, புறப்பட்டா எங்கேயும் நிற்காம அமராம உண்ணாம பேசாம கிரிவலம் வரும். இந்த கிரிவலத்தில் பாதி சாமியார், மீதி வியாபாரம், கூட்டமோ கூட்டம். உண்மையான பக்தன் சென்று வர முடியவில்லை. வியாபாரம் அற்புதமாக நடக்கிறது திருவண்ணாமலை. பக்தர்களுக்கு வழிவிடம், கூச்சல் இருக்கக்கூடாது, மனம் வேறு சிந்திக்கக்கூடாது. கிரிவலம் ஆரம்பித்து கிரிவலம் முடிகிற வரையிலும் உங்களுக்கு என்ன நாமாவளி பிடிக்குமோ, எந்த சாமி பிடிக்குமோ, அந்த திருப்பெயரை கூறிக்கொண்டே நடக்க வேண்டும். வாயில் கூறவில்லை என்றாலும் மனதாலே கூற. அப்படி ஒற்றை கிரியை கோவர்தனகிரியை கொடையாக பிடித்தானே கோவிந்தன். அவன் பத்து தலைகடை கொடு கற்றை கிரி மற்றை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் பாரத யுத்தத்திலே 13வது நாள் யுத்தத்திலே அபிமன்யுவை கொன்றுவிட, 14வது நாள் போரிலே ஜெயத்ரதனை கொல்வேன் என்று அர்ஜுனன் ஆணையிட, அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொல்வதற்கு வசதியாக சூரியனை மறைப்பதற்காக சுதர்சனத்தை விட்ட சக்கரம் விட்ட பெருமாளின் மருமகனே, பத்து தலை ஒத்தக்கணை கொடு ஒற்றைக்கிரி மற்றை பொருதொரு பட்ட பகல் வட்டத்திகரில் இரவாக பச்சை புயல் மெச்சத்தகுபொருள். ராமாயணம் பாரதம் பாகவதம் மூணையும் அருணகிரிநாதர் முதல் பாடலில் மூணாவது வரியில் மூணு வரியில் முடித்து விடுகிறார். மூணாவது பகுதியில் மூணு வரியில் ராமாயணம் பாரதம் பாகவதம் மூணையும் நினைக்கிறார். திருப்புகழ் 16000 18 புராணத்தையும் பாடிய ஒரே பெருமை அருணகிரிநாதருக்கு மட்டுமே உண்டு. அவர்தான் சமயக்காழ்ப்பு இல்லாதவர். இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? இந்த தமிழ் வாழ்க என்று சொல்லிக்கொண்டு தமிழில் வடசொல் கலக்கக்கூடாது என்று தீவிரவாதம் பேசுகிறார்களே, அது அருணகிரிநாதர் காலத்தில் கிடையாது. அருணகிரிநாதருடைய திருப்புகளிலே அதிகம் வடமொழி சொல் உண்டு. வடமொழி சொற்களை தமிழுக்கு தகுந்தவாறு அமைத்து, இசை சொற்களை தமிழுக்கு தகுந்தவாறு அமைத்து, வடமாநிலத்து மொழிகளை எல்லாம் நமது மாநிலத்திலே கொண்டு வந்து கலந்து மொழி ஒரு தடையில்லை என்று நிரூபித்தவர் அருணகிரிநாத பெரு. அதனால தான் அருணகிரியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் உயர்ந்தது. அருணகிரியை போல் யார் பாடியிருக்கா தமிழ்ல? அருணகிரி பாடியதுதான் தமிழ், வேறு எது தமிழ்? அதுதான் ஒரிஜினல் தமிழ் அருணகிரி பாடினது. அங்கிருந்து வயலூரிலே இருந்து முருகனுடைய திருவள் பெற்று முருகனுடைய காட்சி கிடைத்து வெள்ளி தெய்வயானை உடனவர் முருகப்பெருமானை சந்தித்து மகிழ்வுற்று, நாம் இருக்கும் இடமெல்லாம் நீ சென்று திருப்புகழ் பாடுக என்று மலர்ந்தருணினான் முருகப்பெருமான். ஒவ்வொரு ஊராக செல், அறுபடை வீட்டுக்கும் செல், இன்னொரு துணை அறுபடை வீடு உண்டு, எண்கண் எண்கண் என்று ஒரு ஊர் இருக்கு நாகப்பட்டினத்துக்கு ரொம்ப பக்கம், சிக்கல்னு ஒரு ஊர் இருக்கு, சிக்கல் சிக்கல் சிங்காரவேலன். உங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச
ஒரு பாடல் நாதஸ்வரம். அந்த நாதஸ்வரத்திலேயே ஜெமினி பாட ஒரு பாட்டு, அந்த சிக்கல் சிங்காரவேலன், சிங்காரவேலனே அப்படின்னு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் குற்றாலத்தில் இளஞ்சின்னு ஒரு ஊர் இருக்கு, மருதமலை. இப்படி துணை படை வீடுகள் ஆகிய ஆறு படை வீடுகளுக்கும் கூட அருணகிரிநாதர் சென்றார். பழனி, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், திருவேரகம், திரு அலைவாய், திரு ஆலவாய் என்றால் மதுரை, திரு அலைவாய் என்றால் திருச்செந்தூர், பிறகு பழமுதிர்ச்சோலை, எங்கே மதுரைக்கு பக்கத்தில் கள்ளழகர் கோவிலுக்கு மேலே பழமுதிர்ச்சோலை என்று இருக்கிறது, அதற்கு மேலே ஜுனை இருக்கிறது பிரம்ம தீர்த்தம், அந்த பழமுதிர்ச்சோலை, பிறகு வள்ளியை திருமணம் செய்து கொண்டு நின்றருள் பாலிக்கக்கூடிய திருத்தணி வேலூருக்கு பக்கத்தில், வேலூர் ராணிப்பேட்டை அரக்கோணத்துக்கு மூணு ரூட்டில் இருந்தும் போகலாம், சோழிங்கருக்கு பக்கத்தில். சுத்தியிலையும் திருத்தலங்கள் உடையது திருத்தணி. தணிகை மலை, கந்தபுராணம் சொல்கிறது பூக்களில் உயர்ந்தது தாமரை, புஷ்பேஷு கமலா, புருஷர்களில் சிறந்தவன் விஷ்ணு, புருஷேஷு விஷ்ணு, சிகரேஷு தணிகா, மலைகளில் சிறந்தது திருத்தணி. அது தெரியுமா, இத்தனை மலை இருக்கு, எது பழனி இருக்கு, சுவாமிமலை இருக்கு, திருப்பரங்குன்றம் இருக்கு, பழமுதிச்சோலை இருக்கு, மருதமலை இருக்கு, குற்றால மலை இருக்கு, எத்தனை மலை இருந்தாலும் மலைகளில் உயர்ந்தது திருத்தணி என்று கந்தபுராணம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, நான் எப்பொழுதும் சொந்த புராணம் பாடுவதில்லை, எப்பொழுதும் சொந்த புராணம் பாடுவதில்லை, கந்தபுராணத்திலே இருக்கு. சொந்த புராணம் பாடக்கூடாது, கந்தபுராணம் பாடும். ஒவ்வொரு ஊருக்காக வருகிறார், பழனிமலைக்கு வருகிறார் அருணகிரிநாதர், பழனிக்கு மலைக்கு வருகிறார். ரொம்ப எளிய தோற்றம், கோவணம் மட்டுமே தரித்திருக்கிற தோற்றம். நம்முடைய டிஎம்எஸ் அவர்கள் அருணகிரிநாதராகவே நடித்து பழைய திரைப்படம் ஒன்று உள்ளது, முடிஞ்சா வாங்கி பாருங்க, கிடைக்குது கேஷ், கருப்பு வெள்ள படம், டிஎம் சவுந்தரராஜன் நடித்து வெளியான அருணகிரிநாதர் என்கிற திரைப்படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், அருமையா பாடியிருக்கு. பழனிக்கு வருகிற எதுக்குன்னா உங்களுக்கு தோற்றத்துக்காக சொல்ல, இடுப்பில ஒரே ஒரு முண்டு கட்டி இருந்தார், வேற எதுவுமே இல்லை, ஜோல்னா பையோ திருவோடோ எதுவுமே இல்லை, பட்டினத்தார் திருவோடு வைத்திருந்தார், பத்தனகிரியார் அந்த பக்க கோபுரத்திலே இருந்தார், அங்கே போய் ஒருவன் பிச்சை கேட்டார், என்னிடத்தில் ஒண்ணுமில்லை, அந்த கோபுரத்திலே ஒருத்தன் பணக்காரன் என்று பத்தனகிரியார் சொன்னார், பத்தனகிரியார் ராஜா, பட்டினத்தார் ஆண்டி, ஆனா ஆண்டிய பணக்காரன்னு சொல்லி அனுப்புறார் பத்திரகாரியார், காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே. நேற்றுக்கு ஒரு குருநாதரை பத்தி சொன்னதே, அந்த குருநாதர் இன்னைக்கு ஒரு ஞான கதை சொன்னார், இன்றைய தினமணியில நட்பை பற்றி ஒரு கவிதை வந்திருக்கிறது, அதை சொன்னார், ஒரு நிமிடம் போரும் நட்பு கொள்வதற்கு, ஒரு நிமிடம் போரும் பிரிவதற்கு, ஆனால் ஆயுள் முழுவதும் போதாது அந்த நட்பை மறப்பதற்குன்னு ஒரு புது கவிதை இன்றைய தினமணியில சிறப்பிதழிலே வந்திருக்கிறது. அதை காட்டிவிட்டு சொன்னார், நட்பு உயர்ந்தது, எளிமை உயர்ந்தது, ஞானம் உயர்ந்தது, தியாகம் உயர்ந்தது என்று எனக்கு என் குருநாதர் இன்னைக்கு சொன்னார். நான் தினமுமே கற்று வருகிறேன், நீங்கள்லாம் கூட எனக்கு குருநாதர்கள் தான், உங்க மூலமா ஒன்று கத்துக்குவேன், ஒவ்வொருவரும் குருநாதர்கள் தான், நான் தான் மாணவன், ஆனால் என்னை இந்த உலகம் குருவே என்று அழைக்கிறது வெட்கமாக இருக்கிறது. சாஸ்திரம் சொல்லுகிறது மகாபாரதத்திலே, அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசிக்கின்றான், யார் ஒருவர் தம்மை புகழும் போது வெட்கப்படுகிறானோ அவன் நல்லவன், எவனொருவன் தன்னை புகழ்வதற்கு பணம் கொடுத்து புகழ சொல்லி அதை கேட்டு மகிழ்கிறானோ அது தற்கொலையை விட மிகப்பெரிய பாவம் என்று சொல்லியிருக்கிறார் மகாபாரதத்திலே. இது வருகிறது, ஒருவர் நம்மை புகழும் போது நாம் வெட்கப்பட வேண்டும், புகழாதீர்கள் என்று சொல்ல வேண்டும், புகழாதீர் என்று வெட்கப்பட வேண்டும். ஆனால் காலம் கலியுகம், தன்னை புகழ்வதற்காகவே ஒருவருக்கு 6000 கொடுத்து சால்வை இட்டு
மாலையிட்டு தலைவரை பற்றி பேசுவார்னு சொல்லி அவர் ஒரு மணி நேரம் புகழ்கின்றார். இறைவனை புகழ்ந்தாலாவது புண்ணியம் வரும். மனிதனே மனிதனை புகழ்வதனால் என்ன வரும்? புகழ்பவனுக்கு புண்ணியம் வரும். ஆனால் கேட்டுக்கொண்டிருந்தானே காதலிக்க அவனுக்கு பாவம்தான் வரும். ஏனென்றால் தற்புகழ்ச்சி என்பது தற்கொலையை விட கொடியது என்று மகாபாரத சாஸ்திரத்திலே அனுசாசன பருவத்திலே பீஷ்மாச்சாரியார் தருமனுக்கு உபதேசம் செய்திருக்கிறார். படிக்கணும் சுவாமி, நிறைய புத்தக கடைகள் இருக்கிறது. அடியேன் மட்டும் 65 புத்தகங்கள் எழுதி இருக்கின்றேன். சந்திரா புக் சென்டரில் கிடைக்குது. நான் போய் அப்பப்போ கேட்பேன், ஏதாவது புக்கு விற்றுதான்னு. உங்கள் ஆளுங்க தான் வாங்குறாங்கிற, உங்கள் சிஷ்யங்கள் தான் வாங்குறாங்க, பொதுமக்கள் வரவில்லையே என்றார்கள். எனக்கு அது ஆதங்கம். புத்தகம் விற்பதற்காக சொல்லவில்லை, நல்ல செய்திகள் அங்கே இருக்கின்றன. என் புத்தகம் மட்டும் வாங்க சொல்ல இல்லை, நல்ல எழுத்தாளர்களின் நல்ல ஆன்மீக புத்தகங்களை வாங்கி கற்றால் ஒரு தடவை படித்தா போதும். படியுங்கள். கல்வியை விட உயர்ந்தது உலகத்தில் இல்லை. நான் எப்பொழுதும் பிரயாணத்தில் கூட என் மாணவனை கேளுங்கள், ஒரு புத்தகத்தோடு இருப்பேன். பிரயாணத்தில் கூட ஒரு புத்தகத்தை வைப்பேன், ஒரு நாவலையாவது வைத்துக் கொண்டிருப்பேன். சும்மா தூங்கி பொழுதை கழிப்பதே இல்லை பிரயாணத்தில் கூட. டாக்டர் கூட சொல்லுவார், கண்ணு போட்டு கண்ணு கட்டா கட்டட்டும், நாலேஜ் எப்போ வருது, பிரயாணத்தில் படிக்காதீங்க. டாக்டர் அவர் டியூட்டி சொல்றார். ஆனால் என் கடன் என்ன? பணி செய்து கிடப்பதே, நல்ல நூல்களை தேடுவது. நேற்று கூட போகிற போது ஜெயகாந்தனுடைய நூலை படிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். என்ன நல்ல நூல்கள் இருக்கின்றன. ஆன்மீக நூல்கள் மட்டுமல்ல, நல்ல நூல்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கின்றன. அருணகிரிநாதர் பழனிமலைக்கு வந்தார். முருகப்பெருமான் பழனியிலே பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்தான். நாம போனால் விக்கிரகமாக இருக்கிற முருகப்பெருமான் அருணகிரிநாதர் கோவிலுக்கு வந்தபோது அந்த கடம்பனுடைய ஆலயத்துக்கு அருகிலே மயில் வாகனனாக காட்சி தந்தான் முருகப்பெருமான். காட்சி தந்தது மட்டுமல்ல, இதுவரையிலும் உடுத்திய ஆடை தவிர வேறு ஒன்றும் இல்லாத அருணகிரிக்கு ஜபமாலை தந்தார். அதுவரையிலும் ஜபமாலை இல்லை, அருணகிரிநாதர்கிட்ட எதுவுமே இல்லை, கோவணம்தான், ஒரே ஒரு முண்டு தான். ஜபமாலை தந்தான் முருகன். அதை பாடுறார் பழனிமலையிலே, ஒரு பதிகம் பாடுகிறார். அபகார நிந்தை பட்டு உழலாதே, அபகார நிந்தை பட்டு உழலாதே, அறியாதவள் ஜகரை குறியாதே, அபகார நிந்தை பட்டு உழலாதே. அபகார நிந்தை, நீ சரியாக வாழவில்லை என்றால் ஊரார் உன்னை அபகாரம் பேசுவார். அவ ஊர் பேசத்தான் செய்யும். ஊர் பேசுதே ஊர் பேசுதேன்னு நீ கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஊர் பேசத்தான் செய்யும். போற்றுவோர் போற்றலும் தூற்றுவோர் தோற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே என்று கண்ணதாசனே கூறினானே. சில பேர் பாராட்டுவா, சில பேர் சரியில்லைன்னு நிந்தனை பண்ணுவா. உன் டியூட்டி என்ன? சரியாய் நடத்தல், ஒழுக்கமாய் இருத்தல். அபகார நிந்தை பட்டு உழலாதே. உன்ன ஒருத்தர் அபகாரம் சொல்றது மட்டுமல்ல, இவர் அப்படி இவர் இப்படி அவர் அப்படி என்று கோல் சொல்லி திரியாதே. ஊர் நாயம் பேசாதே, யாரையும் கமெண்ட் பண்ணாதே. நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ், சொல்லிடு. அபகார நிந்தை பட்டு உழலாதே. அடுத்த வரி, அறியாதவள் ஜகரை குறியாதே. உலகத்தில் நாலு பேர் நாலுபடி இருப்பான். சில பேர் சாமி கும்பிடுவான், சில பேர் சாமி இல்லைம்மா, சில பேர் சாமி கும்பிட்டுக்கிட்டே திருடுவான், சில பேர் சாமி பேரை சொல்லி ஏமாற்றுவான், சில பேர் தியாகியாக இருப்பான், சில பேர் ஒழுக்கமாக இருப்பான், சில பேர் புகழுடன் இருப்பான், சில பேர் படோடோடமாக இருப்பான், சில பேர் அடக்கமாக இருப்பான், சில பேர் தெரியாமல் வாழுவான், சில பேர் மாட மாளிகையில் இருப்பான், சில பேர் முட்டாளாக இருப்பான், சில பேர் அதிபுத்திசாலியாக இருப்பான், சில பேர் குயுக்தியாக இருப்பான். யார் எப்படி இருந்தால் உனக்கு என்ன? இவன் அப்படி இவன் இப்படி என்று சொல்லாரே. அறியாதவன் ஜகதை குறியாதே. ஐயோ, இவனுக்கு தெரியலையே பக்தியை பத்தின்னு நீ டோன்ட் ஃபீல், நீ கவலைப்படாதே.
அவனை பற்றி நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? டூ யுவர் டியூட்டி ஃபர்ஸ்ட், உன்னை நீ சரிப்படுத்திக்கோ. அறியாத வஞ்சகத்தை குறியாதே, உபதேசமந்திர பொருளாலே. அன்னைக்கு ஒரு நாள் திருவண்ணாமலையே வள்ளாளன் கோபுரத்தின் மேலே இருந்து நான் கீழே விழும்போது, கீழே அந்தன வடிவத்திலே வந்து கையை தாங்கி நிலத்திலே விடுத்து வலது காதிலே சரவணபவ என்கிற மந்திரத்தை ஓதி, சும்மாயிரு சும்மாயிரு சொல்லற என்று சொல்லி மௌன குருநாதனாய் இருந்தாயே முருகா, எனக்கு சரவணபவா என்று சொல்லக்கூடிய பொருள் மந்திரத்தை, ஞான மந்திரத்தை, திருமந்திரத்தை, அருள் மந்திரத்தை உபதேசித்தாயே. சரவணபவா வெற்றிவேலா என் முருகா, பாலதண்டாயுதபாணி பழனிவேல் முருகா, ஞானவேல் முருகா, சக்திவேல் முருகா, என் அப்பா உபதேசமந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ. அருள் பெற்றாகி விட்டது, இன்னும் வேணும்னு கேட்கிறேன். இந்த கோயிலில் கூட அவர் பிரசாதம் கொடுக்குறார். நம்ம தங்கவேல் ராஜேந்திரன், இன்னொரு ராஜேந்திரன், எல்லாம் அங்கே பிரசாதம் கொடுப்பா. சில பேர் இன்னும் கொஞ்சம் கொடுங்க, பிரசாதம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கொடுங்க, வீட்டில் பாட்டிக்கு கொஞ்சம் கொடுங்க, குழந்தைக்கு கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்குறது தப்பே இல்லை. இருக்கிறவர்களும் வாங்கிக்கிங்க, யாராவது இன்னொரு தடவை கேட்டால் கொடுங்க, ஒரு தடவை தான் கொடுப்பேன் கல் அப்படி சொல்லாதீங்க. திருப்பதியில் தான் ஜலகண்டி சாமி சரி அவன் பக்கத்தில் போகையிலேயே வேண்டல், என் புள்ள நல்லா இருக்கணும், பையன் நல்லா இருக்கணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், ஜாதகம் நல்லா இருக்கணும், நல்ல வரன் கிடைக்கணும், மைஸ்டி பிடிச்சவனாக இருக்கணும், ஆஸ்திரேலியா போகணும், நாசமாக போச்சு. சாமி பார்க்க போனையா, வரம் கேட்க போனையா? திருப்பதி உண்டியல் பக்கத்தில் வந்து நின்றுட்டு கும்பிட்டு ஏழு மலை எப்பா ஜாதகம் ஆரம்பித்து எழவுற வரல எல்லாம் கேளு, நூறு கேள்வி கேளு பெருமாளை. அட பார்க்கறேன்னு போனையே கன்னத்தில் கட்டிட்டு உன்னை எப்போ இன்னொரு தடவை பார்ப்பேன்னு கேட்டியா? அதனால தான் உன்னை போகவே விட மாட்டேங்கிறான். கோவிலுக்கு போனால் சில பேர் தீபாராதனை எப்போ தான் நன்னா கண்ணை இறுக்கி முடிப்பான், நன்னா பாருங்கன்னு. இப்போ லைட்டு போட்டிருக்கான், ஃபோக்கஸ் போட்டிருக்கான், அந்த காலத்தில் அது கிடையாது. கருவறை இருட்டாக இருக்கும், ஏதோ ரெண்டு தீபம் எரியும், அதனாலே நெய் தீபமோ கற்பூரமோ காட்டுவார். கற்பூரம் பெட்ரோலியம் ப்ராடக்ட், அது வந்து ஒரு 200 வருஷம்தான் ஆச்சு. அந்த காலத்திலே நெய் தீபம் தான் காட்டுவார்கள், விளக்கெண்ணெய் தீபம் என்ன இதயம் நல்லெண்ணெய் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இப்போ. அந்த காலத்திலே நெய்யால் தான் உண்பார், நெய்யால் சமைத்து உண்பார், ஏழைகள் எள்ளாலே உண்பார். ஏழைக்கு தகுந்த எள்ளெண்ணெய் பழமொழியே இருக்கு, பணக்காரனுக்கு தகுந்தது பசும் நெய். பசு நெய் சாப்பிட்டால் ஞாபக சக்தி வளரும். 9 மாத குழந்தைக்கு பசு நெய் கொடுக்கலாம், 9 மாதம், 6 மாதத்தில் கூட தப்பு கொடுங்க. பருப்போட நெய் கலந்து நெய் அன்னம் ஊட்டுங்க, குழந்தைங்க கொழு 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 கொழுன்னு நல்லா வளரும். அதுவும் ராகி பால் எடுத்து அந்த ராகி பாலை சுண்ட கலக்கி காய்ச்சி அதில் நெய்யும் சர்க்கரையும் தேனும் விட்டு பனங்கள் கண்டோட கொடுங்க, நோயே வராது, வயிற்று வலையே வராது குழந்தைக்கு. அன்னம், அன்னமிட்ட கையை நினைக்கணும். அது பருப்போடு புரோட்டீன், புரோட்டீன்கிறது உண்மையிலேயே விஷம், பாம்பு விஷத்தை விட கொடியது புரோட்டீன். நீங்களாக வாங்கி புரோட்டீன் மாத்திரை சாப்பிடக்கூடாது கடையில், டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் புரோட்டீன் மாத்திரைகள் சாப்பிடணும். யார் வேணாலும் புரோட்டீனக்ஸ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஆபத்து, டாக்டர் சொன்னால் புரோட்டீன் சாப்பிடணும். ஏனென்றால் விஷத்தை முறித்து தான் புரோட்டீனே தயாராகிறது. இது குங்குமம் பத்திரிகையில் 2 பக்க கட்டுரையாக முன்னர் வந்திருந்தது. மெடிசன் நாலேஜ் இட் பி மஸ்ட் இன் இஃப் எனி ஒன் ஆல் நாட் ஒன்லி, எல்லாருக்கும் வேணும். மருத்துவ அறிவு எல்லாருக்கும் தேவை, எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது. நெய் சாப்பிட்டா குண்டாயிடுவேன், நெய் சாப்பிடாதீங்க, நானும் சாப்பிட மாட்டேன், நீ இருந்தீங்க அதேங்கிறான், அவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. ஐ எம் டிப்ளமோ இன் சித்தா, ஐ எம் ஒன் ஆஃப் தி டாக்டர். 1983 மதுரை சித்தா அகாடமியில் அடியேன் டாக்டர் பட்டம் பெற்றேன், அதனால் தைரியமாக சொல்லுகின்றேன், பசு நெய் சாப்பிடுங்க. இந்த டிஏன்னு பத்திரிகையில் போடுறாங்களே அது டிப்ளமோ இன் ஆஸ்ட்ராலஜி. அடுத்த வருஷத்துலேருந்து நான் எந்த பட்டமும் போட்டுக்கிறது இல்லை, நீங்களும் போடாதீங்க, பேர் போகிறா போ. இப்போ என் பேரே பாகவத நிதி தான்,
நாராயண்ராவது கவர்மெண்ட் ரெக்கார்ட், அதனால் பாகவத நிதி நாராயண்ரா. பெயர் என்பது உடம்புக்கு அடையாளம், ஆத்மாவுக்கே அது பேர். நாமம் கேட்டால் தலைப்பட்டால் பிச்சியானால் தலை வந்தாலே என்று அப்பர் தேவாரம் சொல்லுகிறார். அருணகிரிநாதருக்கு பழனியிலே ஜபமாலை தந்தார். உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ. ஜபமாலை தந்த ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திருவாவி நங்குடி பெருமாளே பெருமாளே பெருமாளே. திருவண்ணாமலைக்கு வந்தார். தன்னுடைய சொந்த ஊர், பிறந்த ஊர், அந்த ஊரில் இருக்கிற முருகனுக்கு ஒரு பாடல் பாடணுமே, கம்பத்து முருகன். இப்பவும் கம்பத்து முருகன் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே இருக்கு. அந்த கம்பத்து முருகப்பெருமான் மீது ஒரு பாடல் இயற்றினார். எருமையில் எரிவிளை ஆடுமுகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, குருமணி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, வினை தீர்த்த முகம் ஒன்றே, வினை தீர்க்கு முகம் ஒன்றே, கொந்துருவ வெல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே. காவடி வச்சுக்கிட்டு ஆடணும். இப்பவும் தாதகாப்பட்டியில் தைப்பூசத்தன்னைக்கு என்னுடைய மாணவன் மதுன்னு ஒருத்தன் இருக்கான், சின்ன பையன். அவன் 3 வயசுலேருந்து காவடி எடுக்கிறான். இந்த வருஷம் +1 படிச்சுட்டு இருக்கான். நேராக வீட்டுக்கிட்ட வருவான். அவங்க அப்பா கணேசன், அவன் அம்மா நிர்மலா, 2 பேரும் வருவாங்க. பெரியப்பா தாத்தா எல்லாம் வருவாங்க. 10-15 காவடி வரும். என் வீட்டு முன்னாடி நின்றுடுவாங்க. எல்லாரும் ஊற்றுவாங்க, தண்ணீர் ஊற்றுவார்கள். என்னுடைய மாணவன் பெரிய காவடியை என் கையில் கொடுத்துடுவான். நான் தயாராக வெறும் வேட்டி மட்டும் இடுப்பில் துண்டை கட்டி ரெடியாக நிற்பேன். பப்ப வாத்தியம் ரெடியாக நிற்கும், காவடி சிந்தி எடுத்துடுவேன். எருமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்றே, ஆடுமுகம் ஒன்றே, விளையாடுமுகம் ஒன்றே, திருவிளையாடுமுகம் ஒன்றே, ஈசருடன் என்று பாடணும். குந்துருவேல் வாங்கி வேல் வாங்கி வாங்கி நின்ற முகம் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குந்துருவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்றே, வந்த முகம் ஒன்றே, வந்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். 6 முகம் இருப்பே முருகா, உனக்கு 1 முகம் அல்ல, 6 முகம் இருக்கு. அதனால தான் உன்னை ஆறுமுகான்னு சொல்கிறாங்க. அபிராமி பட்டர் கூட ஆளிலையில் துயர்ந்த பெம்மானேங்கிற பாடலில் முருகனையும் குறித்து பாடியிருக்கிறார். அவர் பாடாததே இல்லை. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று பாடுகிறார். அந்த ஊருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்தார். வேறு யாரும் அல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆழ்வார். இந்த ஆண்டாள் பிறந்து வளர்ந்து திருப்பாவை பாடி ரங்கநாதனை மணந்து அவனோடு அவனுடைய உலகத்தை அடைந்தாலும், அந்த ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆழ்வார், பெரிய தமிழ்கவி, வடமொழியும் தமிழ் மொழியும் கசடரக்கற்றவர். யாரும் ஜெயிக்க முடியாது. யானை மேல வருவார், பல்லக்கில் வருவார், 1000 சிஷ்யர்களோடு வருவார். சமைக்கிறதுக்கு 10 பேர், பரிமாறுறதுக்கு 100 பேர். இந்த ஹேமநாத பாகவதர்னு ஒரு படத்தில் வருவாரே, அவரை விட ஜாஸ்தி. இன்றொரு நாள் போதுமா, அந்த ஹேமநாத பாகவதரை விட இவர் பெரிய பாகவதர். கர்வம் யானையை விட ஜாஸ்தியாக இருந்து அவர் ஒவ்வொரு ஊருக்கா போய் திருவண்ணாமலைக்கு வந்தார். திருவண்ணாமலையை அரசாண்ட பிரபுடதேவன் கேள்விப்பட்டான். ஏதோ ஒரு படை வருதுன்னு ஒருத்தன் வந்து சொல்லிவிட்டான். படை வருதுன்னு
இவர் புலவர் வர்றார். ரத கஜ துரகபதாதி படைகள் சத்திர சாபரங்கள் வீச வருகிறார். ஏதோ ஒரு நாட்டு மன்னன் படை தொடுக்கத்தான் வருகிறானோன்னு நினைச்சுட்டார். கடைசியில் இன்னொரு ஒற்றன் வந்தான், வருவது புலவர் என்றான். அப்பாடா மூச்சு வந்தது. என்ன, அவன் சாத்வீக பக்தன், சிவபக்தன், சுப்பிரமணிய பக்தன், அருணகிரிநாத பக்தன். அருணகிரிநாதர் தான் குரு அந்த ராஜாவுக்கு. ஆனால் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆழ்வார் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், இது மகாபாரதம் எழுதுறதுக்கு முன்னாடி நடந்த கதை. ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் வில்லி பாரதம் எழுதினவர். அந்த வில்லி பாரதம் எழுவதற்கு முன்னால் நடந்த கதை. இந்த கதையால் தான் நமக்கு பாரதமே கிடைச்சது. தமிழிலே பாரதம் வந்ததற்கும் அருணகிரிநாதரே காரணம். அருணகிரிநாதர் காரணம், முருகப்பெருமான் காரணம். அந்த நன்றியை வில்லிபுத்தூரார் தன் பாரதத்திலே மூணு இடத்துல காட்டியிருக்கார். காப்புச்செயலுக்கு பிறகு இறைவணக்கத்திலே காட்டுகிறார். பிறகு பாண்டவர்கள் யுத்தத்துக்கு முன்பாக களபலி கொடுப்பது போகும்போது முருகனை வணங்கியதாகவும் எல்லாம் சொல்லுகின்றார். பிறகு அனுசாசன பர்வதத்திலும் சொல்லுகிறார். இந்த வில்லிபுத்தூரார் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு புலவனோடு வாதம் செய்ய அழைப்பார். தோற்றால் தன் கையில் ஒரு சொரட்டி வச்சிருப்பார். அது நல்லா இந்த ஆடு மேய்க்கிறவங்க பெரிய தலையை அறுக்கிறதுக்காக ஒரு பெரிய கொம்பு முனையில் இப்படி கொக்கி மாதிரி வச்சுருப்பாங்க, பல 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 பலன்னு. அது மாதிரி ஒரு கொரட்டி வச்சுருப்பார். தூரத்தில் இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற புலவனோட காதை அறுத்துருவார். இப்படியே ஆயிரம் காதை அறுத்தவர் இந்த வில்லிபுத்தூரார். இப்போ அருணகிரி காதையும் அறுக்கணும்னு வந்திருக்கார். பெரிய புலவனாமே, ஊர் ஊராக போய் பாடுறாதாமே, அவனை மாதிரி திருப்புகள் சந்தத்தோடு பாடுறதுக்கு உலகத்திலேயே ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்களே, என்ன ஜெயிப்பானான்னு வந்திருக்கார். யுத்தம் நடந்தது. கந்தர் அந்தாதி பாடினார். கந்தர் அந்தாதி கேட்க கேட்க இனிக்கும், சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா என்று சொல்லுவார். பன்னிரு விழிகளிலே என்னை ஒரு விழியால் பார்த்தால் போதும்னு கூட கேட்பாங்க. முருகன் என்ற சொல்லுக்கு அழகன் என்ற பெயர் என்று சொல்லுவார்கள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார். கந்தரந்தாதி பாடுகிறார். அதிலே ஒரு பாடலில் தீதொத்ததே என்று தீ தா தூ தத்தா தித்தி துத்து தெத்தே தை தொத்தோ தௌ, இந்த பனிரெண்டு எழுத்துக்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு பாடல், வேற எழுத்துக்களே இல்லை. இப்போ இக்கோ இஞ்சோ கசட தப்பர வல்லினமோ எது இல்லை. அதில் தா ஒரு வல்லினத்தை மட்டும் எடுத்துக்கிட்டார். மெல்லினம் இல்லை, இடையினம் இல்லை. கசட தபரங்கிற ஒரு வல்லினத்தில் ஆறு எழுத்துல ஒரே எழுத்து தா, தகரம். அந்த தகரத்திலே தத்தா தித்தி துத்து தெத்தே தை தொத்தோ தௌ, அதில் தௌ கூட விட்டுட்டார். தீ தொத்ததேன்னு முடித்தார் வில்லிபுத்தூரால். 55 பாடல்களுக்கும் பதில் சொன்னவர். பாடல் இவள் சொன்னால் விளக்கம் அவர் சொல்லணும், விளக்கம் அவர் சொன்னால் இவர் பாடல் பாடணும். அப்படி மாறி மாறி நடந்தது. அருணகிரிநாதரின் அந்தாதிக்கு இவரால் சொல்ல முடிந்தது, சொல்ல முடியவில்லை. அவன் கால் பட்டழிந்தது அயன் கையழுத்தே. கந்தரங்கத்தில் கந்தர் அலங்காரம்னு ஒன்று பாடியிருக்கார். விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மைகுந்தா ஒழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த துணி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே என்று பாடியிருக்கிறார். திரு அந்தாதி, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் வகுப்பு, வேல் வகுப்பு, மயில் வகுப்பு, திருப்புகள், கடைசியிலே கந்தர் அனுபூதி பாடி முடித்திருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தாருடைய காதை அறுக்கலாமான்னு ராஜா கேட்டான். அவர் செய்த பிழையை நாம் செய்வதா? அப்ப அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? இனிமேலாவது உலகோர் திருந்தி வாழட்டும் என்று அருணகிரி. அதனாலதான் கருணை கருணகிரி, கருணை கருணகிரி என்று கருணை 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 கருணகிரின்னு சேர்த்து சொல்ற போது கருணை கருணைன்னு ரெண்டு தடவை வரும். அருணை கருணகிரி, கருணை கருணகிரி என்று. அருணை என்றால் அருணாச்சலம், அருணைக்கு அருணகிரி, கருணை கருணகிரி என்று அருமையாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஊர்ல சம்பந்தாண்டான்னு ஒரு புலவன், சக்தி உபாசகன்,
சக்தி உபாசனையில் ரெண்டு வகை இருக்கு. கிரகாச்சாரம், கிரமாச்சாரம், கிரமமாக சக்தி வழிபாடு. லலிதா சகஸ்ரநாமம்லாம் சொல்லி வழிபடுறது கிரம ஆச்சாரம். வாமாச்சாரம்னு இருக்கு, பெருசாக பொட்டு வச்சுக்குவான், இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு செவப்பு புடவை கட்டிக்கிட்டு செவப்பு வேட்டி கட்டிக்கிட்டு செவப்பு மாலை பொட்டிக்கிட்டு ஓம் சக்தி பராசக்தி உலகமே அம்பான்னு சொல்லி, உலகத்தில் வேற சாமியே இல்லைன்னு சொல்லி, மந்திர தந்திரமெல்லாம் மாய மந்திரமெல்லாம் சொல்லி, ராத்திரியில் சுடுகாட்டில் பூஜை பண்ணி என்னென்னமோ மை வேலையெல்லாம் பண்ணுவார், அதுக்கு வாமாச்சாரம்னு பண்ணுவார். அந்த கெட்ட மந்திரவாதி சம்பந்தாண்டான்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் அந்த அருணாகிரியில அருணாச்சலத்தில் திருவண்ணாமலையில் வசித்தான். அவனுக்கு அருணகிரிநாதர் போகிற மேலே பொறாமை, கோள் சொல்லிக்கொண்டே இருந்தான், நான் பராசக்தியை காட்டுறேன் ராஜா, இவர் உங்களுக்கு முருகனை காட்டுவாரா என்ன, காட்டுறேன்னார் அருணகிரிநாதர். அப்படி காட்டப்பட்ட இடம்தான் அந்த கம்பத்து முருகன். எந்த கம்பத்து முருகன் தன்னை காப்பாற்றினானோ, எந்த கம்பத்திலிருந்து ஏறுமையில் ஏறிவிட யாடு முகமன்றே என்று திருப்புகள் பாடினானோ, எந்த பிரபுட தேவராய என்கிற மன்னனுக்கு காட்டினானோ, அந்த இடம் இப்பொழுதும் உள்ளது. பராசக்தி வரல, முருகன் சொல்லிட்டான், அம்மா என் பக்தனாகிய அருணகிரி சத்தியம் செய்திருக்கிறான், நான் காட்சி தரப்போகிறேன், இவன் வாமாச்சாரம் செய்கிற மந்திரவாதி, அம்மா நீ போய் காட்சி கொடுக்க கூடாதுன்னு முருகன் பராசக்தியை தடுத்து விட்டார். மகம் பேச்சுதானே அம்மா கேட்பா, மருமக பேச்சா கேட்பா, மகம் பேச்சுதான் கேட்பா, அங்க கூட குடும்ப சண்டை தான். மகன் முருகனின் பேச்சை மாரியம்மா கேட்டால் வரவில்லை, சம்பந்தாண்டான் தோற்றான். இப்ப இன்னும் பகை வளர்ந்தது. அருணகிரிநாதனை கொல்வதற்கெல்லாம் உபாயம் பண்ணினான், அருணகிரியை கொல்ல முடியவில்லை. சம்பந்தாண்டானை ஊரை விட்டு விலக்கி வைத்தான் பிரபுதேவன். நீ ஒரு பக்தே, சக்தி உபாசகன், அதுவும் அருணகிரிநாதன் கேட்டதனால உன்னை உயிரோடு தப்பிச்சு விடுறேன், வெளியூர் போடான்னு தப்பு. அப்பவும் விடலை, மக்கள் மூலமாக ஊரார் மூலமாக அருணகிரிநாதன் மீது சொந்தமாக கதையை எட்டி பரப்பினும். என்னை பற்றி கூட நிறைய கதை இருக்குது, கேட்டால் நம்பிடாதீங்க, நிறைய கதை சொல்வார். எப்பவுமே ஊரார் பேசிக்கொள்ளுகிற கதையை நம்பாதீர், ஏன்னா அது பொறாமையினாலோ அல்லது பகட்டினாலோ அல்லது கெடுக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது தற்புகழ்ச்சிக்காகவோ பல கதையும் சொல்வார். ஆய்ந்தறிய வேண்டும், ஆய்ந்தறியாத அன்வாழ்க்கை எரிமுன்னர் வைத்த தூறு போல கெடும். கதையை கேட்கக்கூடாது, ஞானிகள் கதையை கேட்கணும். அதுக்கு தான் நூல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஞானிகளுக்கு எதுக்கு புராணங்கள் இயற்றப்பட்டன, இப்படி கதைகளை திரித்து கூறிவிடுவார்கள் என்பதற்காகத்தான் அடுத்து பிறக்கிற ஞானிகள் கம்பன் கம்பராமாயணம் எழுதினான், வால்மீகி வால்மீகி ராமாயணம் எழுதினான், வியாசர் பாரதம் எழுதினார், வில்லிப்புத்தூராரும் தமிழிலே பாரதம் எழுதுகிறார், பெருந்தேவனார் பாரதம் எழுதினார், நல்லாப்பிள்ளை பாரதம் எழுதினார், அகத்தியர் பாரதம் எழுதினார். ஏன் இத்தனை பேரும் ஒரே நூலை எழுத வேண்டும் என்றால் பதிவு செய்து வைக்கிறார்கள். எப்படி இவர்கள் பதிவு செய்கிறார்களோ அப்படி புராணங்கள் எழுதி பதிவு செய்து வைக்கிறார்கள். பதிப்பிக்க வேண்டும், அது புதுப்பிக்கவும் வேண்டும், அது பரப்பப்படவும் வேண்டும். அதுக்காக தான் சொற்பொழிவு, அது அப்படியே வீட்டில் புஸ்தகமாக இருந்தால் உங்களுக்கு எப்படி தெரியும், அதுக்காக தான் சொற்பொழிவு நடத்துகிறார். சம்பந்தாண்டான் ராஜாவுக்கு மக்கள் மூலமாக சொன்னான், இவர் பெரிய பக்தர்னு சொல்கிறீங்களே, தேவலோகத்திலிருந்து பாரிஜாத பூ கொண்டு வருவாரா, பிரபுட தேவராயன் கொண்டு வருவான் என்று சொன்னான். ஒரு நாள் பேச்சோட பேச்சா அருணகிரி, பாரிஜாத மலர் எனக்கு வேண்டும்னார், அதுக்கு என்ன கொண்டு வந்தா போச்சுன்னு இவனும் நிஜம்னு நம்பி, அது சம்பந்தாண்டான் செய்த துரோகம் வஞ்சகம் என்று அறியாமல் அரசனுக்கு என்று நினைத்து நேராக அந்த ராஜகோபுரம், இவன் ஆகும்னா கோபுரத்து மேலே ஏறுறான், கோபுரத்து மேலே ஏறினார், அங்கே தன்னுடைய உடம்பை கிடத்தினார். முருகனுடைய அருளாலே கூடு விட்டு கூடு பாய்கிற ஆயகலை 64 கைவரப் பெற்றிருந்தார். அங்கே இருந்த ஒரு கிளியின் உடம்பிலே தன்னுடைய உயிரை நுழைத்து கொண்டார், பறந்து போனார். இதை தன்னுடைய மெய் வித்தையினாலே சம்பந்தாண்டான் தெரிந்து கொண்டான், ஊர் மக்கள் மத்தியிலே பரப்பினான். பாரிஜாத மலர் கொண்டு வருவதற்கு தேவ உலகம் சென்ற அருணகிரி செத்து போய்விட்டான், அவன் மலர் கொண்டு வர மாட்டான், மனுஷனெல்லாம் தேவலோகம் போக முடியுமா,
அவனும் மந்திரவாதி என்று தவறாக பரப்பினான். மன்னன் அதை நம்பினான். பிணம் கோபுரத்தின் உச்சியிலே இருப்பதாக கூறினான். பிணத்தை காவலர் மூலமாக இறக்கி அருணகிரிநாதர் இறந்து விட்டார் என்று முடிவுக்கு வந்து அருணகிரிநாதருடைய உடம்பை தீயிட்டு கொளுத்தி அவருக்கு ஈமக்கடன் செய்து விட்டாள். ஈமக்கடனே செய்து விட்டார். சம்பந்தாண்டாருடைய வஞ்சகம் பறித்து விட்டது. ஆனால் தேவ உலகம் சென்று அருணகிரிநாதர் இந்திரன் பக்கத்திலே அமர்ந்து திருப்புகள் அங்க முருகனுடைய புகழை ஒரு கிளி வந்து பாடுகிறதே என்று சொல்ல, இந்த கிளி தெய்வ கிளி, முருகனுடைய அருட்கிளி என்று இந்திரன் தெரிந்து கொண்டு நமஸ்கரிக்க, இந்திரனால் வணங்கப்பெறப்படுகிறார், இந்திரனே வணங்குகின்றான் அருணாகிரியை, பொய்யாமொழியை, திருவெண்காட்டு நாடனுடைய பிள்ளையை, முருகனால் உபதேச மந்திரங்களை பெற்ற சரவணபவ மந்திரத்தை பெற்ற அருணகிரியை, திருப்புகளை தந்த அருணகிரியை இந்திரன் வணங்கினான். பூ உலகத்திற்கு பாரிஜாப மலர் கொண்டு வந்து அரியணைக்கு அரசவைக்கு வந்து அரியணையில் அமர்ந்திருக்கிற அரசனிடத்திலே கிளி பேசியது, அரசனே நீ கேட்ட பாரிஜாத மலர், அருணகிரிநாதரே கிளி வடிவில் இருக்கிறே, ஐயா இந்த உடம்பு நிலையற்றது, உடம்புக்கில்லை மரியாதை, ஆன்மாவிற்குத்தான், உடல் அழியும், ஆன்மா அழியாது, தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர நமஹ்யதி நசைவன பவிஷ்யாமஹா சர்வே வயமதப்பரம் என்று கண்ணன் கீதையிலே அழகாக சொல்லி இருக்கின்றார். தேகி நித்யம் அவத்தியோயம் என்று சொல்லி இருக்கின்றான். தீராஹா தத்ரன முக்கியதி என்று சொல்லி இருக்கின்றான். சுகதுக்க சமம் தீரம் என்று சொல்லி இருக்கின்றான். எனவே உடல் அழியக்கூடியது என்றிருந்தாலும் ஒரு நாள் இந்த உடம்புக்கு இறப்பு என்கிற மரணம் வரும். ஆனால் ஆன்மாவுக்கு இறப்பில்லை, ஆன்மா பிறவாதது இறவாதது, ஆன்மா பிறக்கவும் இல்லை, ஆன்மா இறக்கவும் இல்லை, உடம்பு எடுக்கிறது, உடம்பு விடுகிறது, இந்த உடம்பெடுத்து உடம்பு விடுத்து உடம்பெடுத்து உடம்பு விடுத்து என்கிற பிறப்பு இறப்பு என்கிற போக்குவரத்தை நிறுத்துவதற்கு பெயர் மோட்சம். மோட்சம் வேண்டுமானால் தேவை ஞானம், ஞானம் தேவை என்றால் செய்ய வேண்டியது கல்வி, தியாகம், உழைப்பு, தவம், ஜபம். அதற்கு தேவை குருநாதன். அருணகிரி சொன்ன ரகசியம், பிரபுடதேவரா என் மகிழ்ந்தான், அந்த கிளி உடம்போடவே கைலாய உலகம் சென்று முருகப்பெருமானை பார்த்து கிளி உருவத்திலே பாடியதுதான் கந்தர் அனுபூதி, மற்றதெல்லாம் மனித உடலிலே பாடியது. கிளி உருவத்திலே பாடுகிற போது மன்னனுடைய துணையோடு ஒரு தமிழ் புலவனை அந்த திருவண்ணாமலையிலே இருந்து அழைத்து கொண்டு போனார். அந்த புலவனுடைய தோளிலே அமர்ந்து கொண்டார் அருணகிரிநாதர். கிளி உருவத்திலே இருந்து கந்தர் அனுபூதி பாடினார். எப்படி பாடினார்? ஆடும் பரிவேலனி சேவலனே படும் பணியே பணியாயருள்வாய் தெடும் கயபா முகனை செருவில் சடும் சகோதரனே உல்லாச நிராகுலயோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லா மர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுரபூபதியே வானோ புனல் பார்க்க நல்பாருதமோ யானோ தயமோ நவில் நான் முறையோ யானோ என யாண்ட விடம் சொல்லாய் முருகாசுரபூபதியே. கடைசி பாட்டுக்கு வந்துடுவோம். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நாமும் முருகா, பழனி முருகா, சுவாமிமலை முருகா, திருப்பரங்குன்றத்து முருகா, திருச்செந்தூர் முருகா, பழமுதிச்சோலை முருகா, திருத்தணி முருகா, குந்துருக்கும் இடமெல்லாம் குமரா, மருதமலை முருகா முருகா, பாங்குமிகு காங்கேயா கந்தா கடம்பா கதிர்வேலா வெற்றிவேல் ஞானவேல் வீரவேல் பெற்ற முருகா, வள்ளி தேவயானை உடனமர் என் முருகா முருகா முருகா, குருவாய்
வருவாய் அருள்வாய் குகனே என்று என்னுடைய சொற்குற்றம் பொருட்குற்றத்தை மன்னித்து மேலாக கடந்த 2-3 வருடங்களாக ஆரா டிவி நம்முடைய சொற்பொழிவு நிகழ்ச்சியை சென்னை தொடங்கி திருச்சி கோவை முறையிலும் இன்னும் நிறைய தர்மபுரியிலிருந்து எனக்கு ஃபோன் வருகிறது, கிருஷ்ணகிரியிலிருந்து வருகிறது, சென்னையிலிருந்து வருகிறது. சாமி ஃபோன் வருது, ஆரா டிவியில் நீங்கள் வந்துட்டீங்க. ஏதோ எனக்கு தெரியாமல் அவங்க எடுத்துட்ட மாதிரி அவர்கள் ஃபோன் செய்து சொல்லுகிறார்கள். எனவே ஒரு மனிதன் மேலும் மேலும் புகழ் அடைவதற்கு விளம்பரம், அதற்கு ஒரு மீடியா. முந்தையெல்லாம் தினத்தந்தி நிருபர் இங்கே வந்து பேட்டி எடுத்து அதை மறுநாள் ஃபோட்டோவோடு போட்டுக்கொண்டிருந்தார்கள். ஏன்னோ கடந்த 2-3 வருடங்களாக வருவதே இல்லை, அது செய்திகளே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதற்கு அவர்கள் தான் காரணம். இருந்தாலும் நீங்கள் பரப்பணும், போய் உங்கள் ஒவ்வொரு வீதியிலையும் வீட்டு வீட்டுக்கு போய் அல்லது தெருவில் நடந்து போகிற போது உங்கள் நண்பர்களை எல்லாம் பார்த்து இந்த மாதிரி பதப்பற்ற மாரியம்மன் கோயிலில் ஆரா டிவியில் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க, கதை பிரமாதமாக இருக்கும், ஒரு 2 மணி நேரம் நிம்மதியாக கேட்கலான்னு ஜனங்கள் இருந்து நிகழ்ச்சி நடத்த வேண்டும். அந்த நிகழ்ச்சி சிறப்படைவதற்கு நம்முடைய ஆரா டிவி அதனுடைய உரிமையாளரும் செய்தியாளரும் இந்த தொலைக்காட்சி தொகுப்பாளரும் இன்னும் அதனுடைய நிருபர்களும் செய்தி வாசிப்போதும் அந்த ஆரா டிவிக்கு துணை நிற்கின்ற அதனுடைய அலுவலர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்தை நிறைவு செய்கின்றேன்.